சென்னை மெட்ரோ ரயிலில் இளைஞர் ஒருவர் போதைப்பொருள் பயன்படுத்தும் புகைப்படத்தை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் முதல்வர் ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக போதைப்பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. திமுகவை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் பல ஆயிரம் கோடி மதிப்பிலான போதைப்பொருட்களை கடத்திய செய்தி தமிழகத்தில் பூதாகரமாக வெடித்திருந்தது. மேலும் மாணவர்களும் இளைஞர்களும் போதைகளுக்கு அடிமையாகி ரோட்டில் விழுந்து கிடப்பதும் போதையில் பிறரிடம் தகராறும் செய்வதுமான வீடியோக்கள் வெளியாகி கடும் அதிர்ச்சியை மக்களிடம் ஏற்படுத்தியிருந்தது. தமிழகத்தில் போதைப்பொருட்கள் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என பல அரசியல் கட்சிகள் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு கண்டன குரல் எழுப்பி வருகிறது. இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சென்னை மெட்ரோ ரயிலில் இளைஞர் ஒருவர் போதைப்பொருள் பயன்படுத்தும் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து சட்டம் ஒழுங்குக்கு போதை ஆசாமிகள் சவால் விடுவதாகவும் கஞ்சா 2.0, 3.0, 4.0 என்று வெற்று விளம்பரம் மட்டுமே செய்யும் ஸ்டாலின் இனிமேலாவது சட்டம் ஒழுங்கு மீது கவனம் செலுத்துவாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.